ஹாய் வணக்கம், நான் போதை, இது சண்டே கிரிட்டிக்ஸ். இந்த வீடியோவில் சீதாக்காதி படத்தில் வர ஐயா பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட இயக்குனர் பாலாஜி தனஜரன், இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா, பாடல் வரிகள் தியாகராஜன் குமார் ராஜா எழுதியிருக்காரு. இந்த பாட்டில் இந்த பாட்டை பாடினவர் விஜய் பிரகாஷ். வாங்க பாட்டை பற்றி பாடுறதுக்கு முன்னாடி பாட்டு வரிகளை கவனிக்கலாம். சுற்றும் புவி முற்றும் புகழ் எட்டும் இவன் முகம் காட்ட பற்றும் உயிர் அற்றுந்திறன் திரை மேவிடும் முன்னும் இதன் பின்னும் இணையில்லாதொரு விளையாட்ட தொட்டும் விழி காட்டும் கலை அரங்கேறிடும் கற்றை ஒளி திகழ் வித்தை அதில் கலந்துட்ட கைதட்டும் ஒளி கடல் மீறிடும் கண்ணும் கரை முட்டும் பெருவெள்ளம் இவர் புரண்டோட முற்றாவே பற்றாவிரை அரண்டோடிடும் தீரா ஊட்டாக மாறா மாட்டாக சேரா ஆழங்கள் சென்று சேர்ந்தான் தீரா ஊட்டாக மாறா மாட்டாக வாழாமல் வாழ்வானான் நான் ஐயா ஆதவனே கையாலே மறைப்பான் எவன் ஐயா ஆதியின் நோக்கத்தை அறிந்தான் எவன் ஐயா இறப்பை கடந்து இருளை கிழித்து விடியல் தந்து எழுவான் இவன் ஐயா மின் கொண்ட வானத்தில் மின் கொண்ட முகிலாக சூழாலி ஒளியெல்லாம் சூழ் கொண்ட சங்காக தான் கொண்ட மரமெல்லாம் தான் கொண்ட விதையாக மிசை வீசும் காற்றை தேன் இசையாக்கும் குழலாக சில்லுதிர்த்து சிலையாக சிதறளிக்கும் புயலாக ஆர்ப்பரிக்கும் அழையாக மீண்டு உயர்த்த நிலையாக தீண்டாத தீக்குச்சிக்குள்ளேறையும் நிற்பாக உயிர் வரையறை உன் சிறையறை என்னும் பழங்கதை தூளாக ஆதவனை கையாலை மறைப்பான் எவன் ஆதியின் நோக்கத்தை அறிந்தான் எவன் இறப்பை கடந்து இருளை கிழித்து விடியல் தந்து எழுவான் இவன் ஐயா. இந்த பாடுற வரிகள் உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த பகுதி. வாங்க அதோட பொருளை பார்க்கலாம். சுற்றும் பூமி முழுவதும் எட்டக்கூடிய அளவுள்ள இவரது புகழ் இவர் இறந்து விட்டாலும் வெள்ளித்திரை அவரோட புகழுக்கு சான்றாக அமையும். முன்னாடியும் இதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு திறமை இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு திறமை யாரும் பார்த்துருக்க முடியாது, இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. திரையிலே இவரோட கண் காட்டும் திறமையை நம்ம காணலாம். கத்தை கத்தையான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கத்த கத்தையா நிறைய திறமைகளை அடுக்கி வச்சு அந்த வித்தைகளை அடுக்கி வச்சு அதில் கலந்து நமக்கு ஊட்டி உங்க கை கட்டி இருந்தாலுமே அந்த அந்த கைகளை தட்ட வச்சு அந்த தட்டக்கூடிய ஓசைகள் கடலை தாண்டி அந்த ஒளியை எழுப்போம். அணைகளில் கட்டுக்கடங்காத வெள்ளம் கரையை முட்டி புரண்டோடுவது போல ஐயா ஓடினா தேவையில்லாத வேர்களும் தேவையில்லாத விதைகளும் அரண்டு ஓடிடும். இவர் இங்க ஹீரோவை கரை புரண்டு ஓடும் வெள்ளம் மாதிரி அவர் கோவப்பட்டா அவரோட எதிரிகள் திருத்து ஓடுவாங்கன்னு சொல்றாரு பாடலாசிரியர். தீராத ஊற்று மாறாத மாற்று சக்தி சேராத ஆழங்கள் சென்று சேர்ந்தான் தலைவன் அவன் இன்று வாழவில்லை என்றாலும் அவன் புகழ் இன்றும் என்றும் என்றென்றும் வாழும் அந்த வகையில் தலைவன் வாழ்வான். ஆதவன்னா சூரியன், அதையே தன் கைகள் கொண்டு மறைக்கிறவன் எவன் தலைவன் தான் ஆதவன். ஆதிதான் முதல் அந்த தொடக்கத்தின் நோக்கத்தை அறிந்தவன் எவன் இறப்பை கடந்து இருளை கிழித்து விடியல் தந்து எழுவான் நம் தலைவன். விண் மீன்கள் கொண்ட அழகிய மேகங்கள் அது அழகிய வானத்தில் வரும் மின் சக்தி நிறைந்த மேகமாக ஆழின கடல் கடல் சூழ்ந்த ஒளியெல்லாம் சூழ்ந்து கொண்ட சங்காக காடுகள் பெற்ற மரங்கள் எல்லாம் கான் கான்னா காடு காடுகள் பெற்ற மரங்கள் எல்லாம் இவர் கொண்ட விதையாக பயங்கரமா வீசும் காற்றை மிசை வீசும் காற்றை அதாவது இவர் மேல வீசக்கூடிய காற்றை தேன் இசையாக மாற்றும் புல்லாங்குழலாக நல்ல முறையில் துல்லியமாக செதுக்கப்பட்ட சிலையாக சிதறி அடிக்கும் புயலாக ஆர்ப்பரிக்கும் அலையாக திரும்பவும் பிறந்து வருவான் நம் தலைவன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. தீக்குச்சியை பெட்டியோடு தீண்டுனா நெருப்பு வரும் இல்லையா, அந்த நெருப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த தீக்குச்சி எப்படி இருக்கும், அந்த தீக்குச்சிக்கு உள்ள உறைஞ்சி இருக்கிற அந்த நெருப்பை போல நம் தலைவன்
பழைய கதைகள்லாம் தூளாக்கி வெளியே வந்து காமிப்பான் அப்படின்னு சொல்லி பாட்டு முடியுது. இந்த பாட்டில் அதிகமாக சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதாவது அதிகமாக பயன்படுத்தப்படாத வார்த்தைகள் இந்த பாட்டில் சில பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. சூழாழி சூழாழி அப்படின்னு சொல்லிட்டு சூழ் ஆழி அப்படிங்கிறது கடல் சூழ்ந்த ஆனால் அதை புரிஞ்சுக்கணும். இந்த பாட்டில் கடல் சூழ்ந்த ஆழத்தில் கேட்கப்படும் ஒளின்னு ஒரு பொருள் வருது. கான் கான் அப்படின்னா கானகம் காடு, காட்டில் வளர்ந்த மரங்களை போல, காட்டில் வந்து மரங்கள் வந்து செழிப்பாக வளர்ந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்ல அறிவு மிகுந்த தலைவன் தான் நம்ம தலைவன் சீதக்காதி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. மிசை அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. இப்போ பாரதியார் வந்து என்ன செய்திருக்காரு அப்படின்னா மிசைக்கு மேல் அப்படிங்கிற பொருளை வச்சு பயன்படுத்தியிருக்காரு. சிந்து நதியின் மிசை நிலவின் நிலை அப்படின்னு சொல்லி, சிந்து நதியின் மேலே நிலவு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மிசைக்கு குடி உன் என்ற பொருள்களும் உண்டு. இந்த பாடல்ல மிசை வீசும் காற்றைன்னு வந்திருக்கு, அதனால இது மேல் வீசும் காற்றை, அதாவது தன் மேல் வீசும் காற்றை தேன் இசையாக மாற்றும் சூழல் அப்படிங்கிற குழல் அப்படிங்கிற பொருள்ல பாடலாசிரியர் எழுதியிருப்பாருன்னு தோணுது. இது மாதிரியான பாடல்களோட பாடல்களோட பொருள்களை தெரிஞ்சிக்க தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க. மேலும் வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அமைச்சிடுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்க, பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க. நான் உங்க உதை